இங்க ஆல்ரெடி இருக்கிற அரசியல்வாதிகளை பத்தி அதிகமா பேசி டைம் வேஸ்ட் பண்ண போறதும் இல்லை. அதுக்காக மொத்தமா கண்ண மூடிக்கிட்டு இருக்க போறதும் இப்ப என்ன தேவை அது எப்படி தீர்த்து வைக்கிறது, இப்ப என்ன ப்ராப்ளம் அதுக்கு என்ன சொல்யூஷன், இப்படி யோசிச்சாலே போதுங்க. இப்படி யோசிச்சதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம மக்கள் கிட்ட நம்ம எடுத்து சொன்னாலே போதும், அவங்களுக்கு நம்ம மேல கான்பிடன்ஸ் வரும். அதுவும் இல்லாம அரசியல நம்பிக்கை தர்றது இந்த கொள்கை கோட்பாடுகள் தானே. அது யாருக்கிட்ட இருந்து எடுக்க போறோம், எப்படி அடாப்ட் பண்ண போறோம், எந்த ரூட்ல அப்ளை பண்ண போறோங்கிறத மக்கள் கிட்ட நம்ம தெளிவா சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? அப்படி நம்மளுடைய கொள்கை தலைவர்கள், நம்ம ஃபாலோ பண்ண போற தலைவர்கள், நம்மளுடைய வழிகாட்டிகள் யார் யாருன்னு இப்ப நம்ம சொல்ல போறோம். அவங்க வேற யாரும் இல்லை, இந்த மண்ணில் வாழ்ந்தவங்க தான், இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவங்க தான், இந்த மண்ணுக்கு அங்கீகாரம் வாங்கி தந்தவங்க தான், அதனாலேயே இந்த மண்ணோட அடையாளமாகவும் மாறி போனவங்க தான். எஸ், பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார். என்னது பெரியார் உங்க கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க. இந்த பெயிண்ட் டப்பா பிசினஸுக்கு நான் அப்புறம் வரேன். ஆமா, பெரியார் எங்க கொள்கை தலைவர், எப்படி ஏன் பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்லை, எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்லை, யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க இல்லை. அரசியல் அண்ணன் தம்பி உறவு அறிமுகப்படுத்தின அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றதுதான் எங்க நிலைப்பாடும். ஆனாலும் பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, பகுத்தறிவு சிந்தனை, பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம். பெரியாருக்கு அப்புறம் எங்களுடைய கொள்கை தலைவர் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணில மதச்சார்பின்மைக்கும் நேர்மையான நிர்வாக செயல்பாட்டுக்கும் முன்னுதாரணமா இருக்கிறதால அவரை எங்கள் வழிகாட்டியாக ஏற்கிறோம். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர்.